friends, welcome back to my channel. நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நேந்திர சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்துட்டு நேந்திரம் பழம். இதை வந்து நல்லா இப்படி சீவிட்டு சீவியாச்சுன்னா இந்த மாதிரி பீஸ் வரும். இதை வந்து இது எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டு பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சிப்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு பாத்திரமும் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிச்செடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம் ஆயில். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ ஆயில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. நேந்திர சிப்ஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், எல்லோ கலரில் இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயிலேயே கொதிக்க வைக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்லைசஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்படி லைட்டாக இப்படி வந்து பிரித்து பிரித்து போட்டுடலாம். வெட்டி வச்ச ஸ்லைஸ் எல்லாத்தையும் நல்ல கிறிஸ்பியான நேந்திர சிப்ஸ் ரெடி ஆகிட்ருக்குது. ஈவினிங் டைமில் நல்ல ஒரு படம் போட்டு இப்படி பொரிச்செடுத்து உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல டைம் பாஸ் ஆகும் ஈவினிங் டைமில். ஹோம் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் போர் அடிக்கும்போது கடையில் போய் ரெண்டு பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொரிச்செடுத்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கும் டைம் பாஸ் ஆகும், சாப்பிட்றதும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கும். இது ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இதில் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு அப்படியே உப்பு வந்து இப்படி தூவி விட்டுட்டு நல்லா குளிக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டு ஒரு கவரில் போட்டு ஒரு ஏதாவது ஒரு ஏர் டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ரெண்டு வாரத்துக்குனாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.